எம்மோடு வெற்றி விடியல் சீனிவாசன் அவர்கள் இணைகிறார். சார் வாங்க. சார், இப்போ தமிழ்நாடு அரசு பற்றி இப்போ சுப்பிரமணியன் சொல்லும்போது இந்த 1000 கோடி ரூபாய் 7 மாதத்திற்குன்னு ஒரு கருத்து சொல்கிறார். அங்கே நிதி நிலைமைகளை பார்க்கின்ற போது நம்முடைய ஜிடிபியில் வந்து கிட்டத்தட்ட 3.25 அளவுக்கு நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. அது 10% அளவுக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பொருளாதாரத்தெல்லாம் மானிட்டர் பண்ணாமல், அமெரிக்கா போன்ற தேசங்கள் அப்படி இல்லை, ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அல்லது மக்களை மடைமாற்றம் செய்ய கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டு பொருளாதாரம் இன்றைய நிலைமையில் நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, வட்டி கட்டுவது 48,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, இதையெல்லாம் நமக்கு வர்றது 1.5 லட்சம் கோடி தான் நமக்கு வரி வருமானமே வருது. இலவச திட்டங்கள் இருக்குது, வட்டி கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 12,000 கோடி எப்படி ஒதுக்க முடியும் ஜிடிபியில்? இது ஒரு 3.25%. நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட்டு, எப்படி பார்க்குறீங்க? ஜிடிபிங்கிறத ஸ்டேட்டுக்கு தனியாக பார்க்க வேண்டியிருக்கு, சென்டருக்கு தனியாக பார்க்க, சென்டருக்கு தனியாக. ஆமாம், இது நான் இங்கே உள்ள நான் முன்னேற போது இதுவும் முன்னேற மாதிரி வச்சேன். ஆமாம், வாட் இஸ் மேனிஃபெஸ்டிங் அண்ட் வாட் வாஸ் அவைலபிள் இன் தி மேனிஃபெஸ்டோங்கிறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதும் இப்பொழுது அந்த மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடியதும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு எக்கனாமிக் ஆங்கிளை பார்க்கலாம். இவங்க 7000 கோடி ஒதுக்கியிருக்கிறதுன்னு சொல்கிறது 7 மாதங்களுக்கு, ஜெகதீசன் அவர்கள் குறிப்பிட்டதும் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டதும் சுப்பிரமணியம் ஒரு மாதத்திற்கு 1000 கோடி, 1000 ஒரு கோடி ரேஷன் கார்டுகளுக்கு கொடுக்கறதாக. இந்த 2 ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உதவித்தொகைன்னு வருகிற பொழுது அறிக்கையை விட்டுடும், அதை பொலிட்டிக்கலாக அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கக்கூடாது. ஒரு அறிக்கையாக நாம் பார்க்குற பொழுது இது போன்ற உதவித்தொகைங்கிறது சமுதாய சமன்பாட்டிற்கு உண்டான தொகையாக எடுத்துக்கொள்ளணும். சமுதாய சமன்பாட்டிற்கு இங்கே, ஆமாம், அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி, ஈக்குவலைஸ் பண்ணுறது மாதிரி. ஆமாம், இப்போ அமெரிக்கா ரொம்ப முன்னேறிய நாடுன்னு நீங்கள் ஒரு பேச்சில் குறிப்பிட்டீங்க. அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியிலேருந்து சற்று மாறுற போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்நிலையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு வேறு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். முகமது யூனஸ் பங்களாதேஷை மாற்றி அமைத்தவர், ஒரு கிராமின் வங்கியின் மூலமாக. அவர் அமெரிக்காவுக்கு போகிற போது இந்த நாட்டில் இவருக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கும்னு நினச்சாங்க. அங்கே லோன் கேட்குறவங்க இருந்தாங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்க இருந்தாங்க. அதனால் 30% வரி எல்லாரிடமும் வாங்கக்கூடிய அமெரிக்காவிலும் ஒரு மினி லோன் ஒன்று கேட்கக்கூடியது. ஒரு பெண் வந்து அவர்கிட்ட லோன் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. ரொம்ப நல்ல ப்ரீடு 2 குட்டிகளை, நாய்க்குட்டிகளை வளர்த்து நான் விற்பேன், எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. முகமது யூனஸ் எனக்கு இங்கேயும் வேலை இருக்கிறதுங்கிறார் அமெரிக்கா. ஆதலால் நாம் இந்த இடத்துல வருமான வரி 2.5 லட்சம், அதற்கு மேல் இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்கிறத ஒரு பக்கத்தில் வச்சாலும், எனக்கு வருமான வரி இருக்கிறது, ஆனால் என் வீட்டிலே பணி செய்கின்ற ஒரு பெண்மணிக்கு குடும்ப வருமானம் வந்து 20,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற பொழுது அவங்களுக்கு வருமான வரி கிடையாது. ஆனால் இந்த 1000 ரூபாய் அதை பார்த்து நாம் வைத்துக்கொள்ள வேண்டாம், அது வந்து ஒரு தகுதி அடிப்படை தான். ஆனால் நான் கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கினாலும் அவங்க போய் வாங்கினாலும் ஒரே வரி தான். அந்த விலைவாசி உயர்வையும் வரி உயர்வையும், இந்த விலைவாசி உயர்வுனால வரி கொஞ்சம் உயர்ந்திருக்கு இல்லையா, இதை ஓரளவிற்கு காம்பன்சேட் பண்ணுறது தான். அவங்களுக்கு வருமான வரி இல்லை, ஆனால் தகுதிக்காக தான் அது. ஆனால் அவங்க என்னால் வந்து அந்த ஒரு கூட ஒரு 2 ரூபாயை, ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாயை என்னால் ஷெல் அவுட் பண்ண முடியும், என்னால் கொடுக்க முடியும், அவர்களால் கொடுக்க முடியாது, அதை காம்பன்சேட் பண்ணுவதாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஆதலால் இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு, இப்போ நமக்கு 2022-23 நம்ம அரசு, தமிழ்நாடு திமுக அரசு கடன் வாங்க உத்தேசித்திருக்கிறது 90,000 கோடிக்கு மேலே, 90,116 கோடி ஃபிகர் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அடுத்த கட்டத்தில் 1 லட்சம் கோடி, 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் கடந்த 2 வருடங்களிலேயே வந்திருக்கேன். மற்றவங்க பேசுகிற மாதிரி ஒரு பொருளாதார நிதி விட்டுட்டு நானும் கேள்வி வைக்க முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, சாலைகள் இருக்கிறது, அடிப்படை கட்டுமான திட்டங்கள் இருக்கின்றது, உணவு பற்றாக்குறை இருக்கிறது, ஏற்கனவே 1,65,000 கோடி மின்னியல் இதாக இருக்கிறது, 680,000 கோடி ஒட்டுமொத்த கடன், 48,000 கோடி வட்டி, இதை சேர்த்தா அப்போ திமுக அரசு பொய், இது எப்படி சமாளிப்பாங்க? 7000 கோடினா 7 மாதத்தோடு நிறுத்திடுவாங்களா? கூடுதல் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும், ஒரு சில பொருள்களினுடைய விலையை உயர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இன்னுமா உயர்த்துவாங்க. ஆமாம், அதில் வேறு வழியே கிடையாது.
அது வேறு ஏதாவது ஒரு இடத்துல. அதனால தான் சொன்னேன், டைரக்ட் டாக்ஸஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸஸுக்கும் இருக்கக்கூடியதில் ஒரு 100 யூனிட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு இவ்வளவு ரேட்டு, 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவர்களுக்கு இவ்வளவு ரேட்டுங்கிறது வரதான் செய்யும். ஏனென்றால் இது எல்லாமே ஏதாவது ஒரு நாள் நீருக்குள் அழுத்தப்பட்ட ஒரு காற்றுள்ள பந்து ஒன்று, அது மேலே வரத்தான் செய்யும். இதை ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. நலத்திட்டங்களை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். தேர்தல் அறிக்கையில் ஜெகதீசன் அவர்கள் என்னுடைய நண்பர் சொன்னது போன்று எல்லாருக்கும் என்று சொல்லி அதிலிருந்து நகர்ந்து வந்திருக்கிறத ஒரு குறையாக சொல்லலாமே தவிர எல்லாருக்கும் கொடுப்பதற்கு பணம் கிடையாது. அது வந்து ஒரு நம்முடைய சக்திக்கு மீறிய ஒரு செயலாக இருக்க முடியும். கடன் அதிகமாக இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது. ஒரு டைமில் நமக்கு கடன் கொடுக்க மாட்டார்கள், கடன் கொடுப்ப வாங்குவது ரொம்பவும் சிரமமாக இருக்கும். ஆதலால் இது ஒரு சின்ன காம்பன்சேஷன் வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன், 1 கோடி ரேஷன் கட்டைகள், 50% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அந்த 50% அவங்க கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டுருக்கேன். பார்க்க வேண்டியது இதுக்கு எலிஜிபிலிட்டிக்கு உள்ள வரத்துக்குண்டான ஆட்களுக்கு சிரமம் இல்லாமல், தகுதியை கண்டுபிடிப்பதற்கு சிரமம் ஏதும் இல்லாமல், டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக எளிதாக உள்ளே வரக்கூடியதாக இருக்கவேன். எளிதாக, ஏன்னா இப்போ பலரும் சொல்லக்கூடியது இந்த 100 நாள் வேலை திட்டம், அது ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தாலும் முந்தைய அரசு மத்திய அரசினுடைய ஆட்சியிலும் இந்த அரசினுடைய காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் அதை தொடர்ந்தாலும் அது முழு பயன்பாட்டை தரவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலும் அது தொடர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பது போன்று இதுவும் தொடங்க வேண்டியிருக்கும். இதற்கு வந்து அரசியல் காரணங்கள் இருக்கலாம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது கூடுதல் கடனாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவே செய்யும். ஆமாம் ஆமாம். இப்போ நான் இந்த மதிப்பீடு இல்லாமல் 1 லட்சம் கோடி ஒரு குறுக்கு கணக்கு ஒன்று சொல்கிறேன், அது தவறாக நினைக்க வேண்டாம். இதுக்கு 6000 கோடி வச்சுக்கலாம், 7000 விட்டுருங்க, செப்டம்பரை விட்டுடுங்க, அக்டோபர்லேருந்து தான் 6000 கோடி. அந்த டார்கெட் வந்து 44000 கோடி மது விற்பனையை 50000 கோடி டார்கெட்டுன்ட்டாங்க. அதோட பிளான் உங்கள்கிட்ட இருக்கு சார், இது சரியாக போச்சு. சரி நம்ம பேசுவோம். அழகாக சொல்லியிருக்கீங்க எதில் கை வைக்க போகிறாங்க, இது இல்லாமல் வேறு வேறு டேக்ஸ் இருக்கா நம்ம அடுத்த கட்டத்தில் ஹையர் இதுக்கு வரக்கூடியதாக இருக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டினா கன்சம்ஷன், பால்னா அதில் ஒரு வெரைட்டிக்கு மாத்திரம்தான் நமக்கு அதிகப்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்துகிற பாலை படுத்தினாக்க அன்பாப்புலர் ஆகிடும். ஓ சரி,